வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் சுதேஷ் நாயகன் வெள்ளையன் மறைவிற்கு நெல்லை டவுன் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் மௌன ஊர்வலம் நடத்தினர். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன் காலமான செய்தி வணிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கு பல்வேறு இரங்கல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் தலைவர் ஸ்டீபன் பிரேம்குமார், செயலாளர் மீரான் வெங்கட்ராமன், துணைச் செயலாளர் முருகன் என்ற காசி முன்னிலையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. டவுன் வாகடி முக்கியில் தலைவர் வெள்ளையன் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதையை செலுத்திய பிறகு மௌன ஊர்வலமானது துவங்கியது. இந்த ஊர்வலமானது நெல்லை டவுன் முக்கிய பகுதியில் வழியாக டவுன் வியாபாரிகள் நலச்சங்க அலுவலகம் முன்பு முடிவடைந்தது. அதன் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் ஜாகிர் ஹுசேன், முகமது யூசுப், துணைத்தலைவர் கணேஷ், இமானுவேல், வழக்கறிஞர் சுவாமிநாதன் ஐயப்பன், எம் ஆர் குணசேகரன், நயன்சிங், விநாயகம் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.